கேட்டே இருந்தீங்க, எல்லாருமே காலேஜ் வைஸ் கட் ஆஃப் வந்து போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் வைஸ் ரிவ்யூவுமே சேர்த்து போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் மாதிரி உள்ள ஒரு ஒரு இதுக்கும் கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் எல்லா இதுவுமே, அடுத்து பிசிஐ ஒகேஷனல் 7.5 ரிசர்வேஷன் எல்லா இதுக்குமே தனித்தனியாக சீட் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரோம். எல்லாருமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே அது கரெக்டாக கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் 450 சீட் வந்து இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. விசிஐக்கு 15% வந்து இருக்குது, 15% வந்து இருக்குது. அப்போது 15 / 100 480 சீக்குவல் டு 72 சீட்டு வந்து விசிஐக்கு போயிருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக நீட் மார்க்ஸை வச்சு போவோம், நீட் மார்க்ஸை வச்சு இது போவோம். இந்த வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, அதுக்காண்டி ஃபுல்லாக ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம காலேஜ் வைஸ் கட் ஆஃப் பிஃபோர் த ரேங்க்லிஸ்ட் ஆஃப்டர் ரேங்க்லிஸ்ட் வந்து விடுவோம். 7.5 ரிசர்வேஷன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 / 100 × 480 சீட்ஸ் ஈக்குவல் டு 36 சீட் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வருது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th to 12th வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஒகேஷ்னலுக்கு 5% வந்து ஒதுக்குறாங்க. 5 / 100 × 480 சீக்குவல் டு 24 சீட் வந்து ஒகேஷ்னலுக்கு அக்ரி குரூப்னு சொல்லுவாங்க, 11th 12th அக்ரி குரூப் படிச்சிருப்பாங்க. அடுத்து எக்ஸரிஸ்மெண்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு 3 சீட்டு, பாய்ஸுக்கும் 2 சீட் கேர்ள்ஸுக்கும், எக்ஸரிஸ்மெண்ட் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து 13 சீட்டு. மொத்தம் வந்து 330 சீட்ஸ் மேலே தேருது ஃப்ரெண்ட்ஸ், 330 சீட்ஸ் வந்து அகாடமிக்கு தேருது. இதில் ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசி டோட்டலாகவே இப்போ வந்து 20% ஆகிட்டாங்க. நம்ம டீன்ட்ட கேட்டாச்சு ஓல்டு மாடல் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஓசிக்கு எவ்வளோ சீட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 / 100 × 330 = 102 102 சீட்ஸ் வந்து இருக்குது. ஓசிங்கிறது கம்யூனிட்டி கிடையாது, ஓப்பன் காம்படிஷன். யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் ஃபஸ்ட்டாக யார் இருக்காங்களோ 102 பேர் அவங்க எடுத்துருவாங்க, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. பிசிக்கு 26.5% × 330 சீட்ஸ் ஈக்குவல் டு 88 சீட்ஸ் வந்து தேருது. பிசிஎம்க்கு 3.5 / 100 × 330 12 சீட்ஸ் வந்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேருது. எம்பிசி டோட்டலாகவே பார்க்கறதுனால 20 / 100 × 330 சீட்ஸ் ஈக்குவல் டு 35 + 23 வந்து 66 சீட்ஸ் வந்து தேருது ஃப்ரெண்ட்ஸ். 66 சீட்ஸ் வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேருது, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. எஸ்சிக்கு 50 சீட்ஸ் வந்து இருக்குது, 15 / 100 × 330 = 15 சீட்ஸ். எஸ்சிஏக்கு 3 / 100 × 330 = 10 சீட்ஸ். எஸ்டிக்கு 1 / 100 × 330 = 3 சீட்ஸ். நெக்ஸ்ட் யார் ஒரி பண்ண தேவையில்ல, நம்ம காலேஜ் வைஸ் கட் ஆஃப் வந்து ஒரு ஒரு இதுக்கும் போடுவோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ரேங்க் லிஸ்ட்டுமே அவங்க கூட தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருக்கும், ஃப்ரீயாக ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.